கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணிற்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் மேதினி. நான் செயின்ட் ஜான்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். சூரியனுக்கு இரவில் சுதந்திரமில்லை, சந்திரனுக்கு பகலில் சுதந்திரமில்லை. ஆனால் பழிச்சென்ற பகலிலும் பணிவிழும் இரவிலும் இந்தியர்களாகிய நமக்கு சுதந்திரம் உண்டு. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஓர் வீரமிக்க வரலாறாகும். நாம் இந்தியர்கள் என்று சொல்வதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற 74வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமத்துவம் போன்ற மிகப்பெரிய லட்சியங்களோடு தொடங்கிய பயணம் இது. நமது பாதையில் இதுவரையில் அடைந்த இலக்குகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் இன்னும் நாம் எட்ட வேண்டியவை ஏராளம் என்பதை இந்த சுதந்திர நாளில் நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டும். உதிரத்தை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். நம் நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரையும் உழைப்பையும் அளித்த ஒப்பற்ற தலைவர்களின் கனவு அரசியல் சுதந்திரம் மட்டுமே அல்ல. இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அடிப்படையிலும் சமத்துவத்தை பெற வேண்டும் என்பதும் தான். ஆகவே சுதந்திரத்தை நினைவு கூர்வதைப் போலவே அது நமக்கு அளித்த பொறுப்புகளையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண் சுதந்திரம். ஒரு பெண் நள்ளிரவில் சாலையில் தனியாக நடந்து செல்வதுதான் உண்மையான சுதந்திரம் என்றார் மகாத்மா காந்தி. ஆனால் விடுதலை பெற்று 74 ஆண்டுகளாகியும் இன்றளவும் அவர் சொன்னது வெறும் கனவாகவே உள்ளது. இன்று பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். எனினும் நமது நாட்டின் மிகப்பெரிய பதவிகளில் ஒன்றான துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு இன்று வரை ஒரு பெண் கூட தேர்வாகவில்லை. மேலும் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இன்றளவும் அளிக்கப்படவில்லை என்பதும் கசப்பான உண்மை. நம் நாடு சுதந்திரம் பெற்று 74 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் தற்பொழுது கொரோனா எனப்படும் கொடிய நோய் நமது புனித பூமியை முடக்கியுள்ளது. இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் தன்னுயிர் பேணாமல் பிற உயிர் காக்கும் நமது முன்கள பணியாளர்களாகிய மருத்துவர்கள், காவல்துறையினர், குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் ஆகியோரை இந்த சுதந்திர நன்னாளில் நாம் போற்றுவோம். மகாகவி பாரதியார் அவர்கள் நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என பாடியுள்ளார். அதேபோல் தற்பொழுது நாம் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தாலும் விரைவில் நாம் அனைவரும் பள்ளிகளுக்கு சென்று பயில்வோம் என்று நம்புவோம். இந்த இக்கட்டான காலகட்டத்திலும் பெரும் சவால்களுக்கிடையிலும் நமது ஆசிரியர்கள் மாணவர்களாகிய நம் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்துடன் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் நமக்கு கல்வி கற்பிக்கின்றனர். இதற்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.